பிளாக் ஷீப் டீம் இன்னைக்கு காலையில எங்க வந்திருக்கோம் அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் ஒரு இடத்துல தான் இருக்கும். எந்த இடம்னு சொல்லுங்க பாஷபாய். எஸ்பிஆர் சிட்டி சென்னையிலே டாலஸ்டான பில்டிங் மேலதான் நாங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் நாங்க வந்ததுலேருந்து வெதர் அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ட் நேச்சரோட எனக்கு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சிட்டியில எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஃபீல் இந்த டெரஸ்க்கு வந்தாலே போதும். ஸோ நீங்க ஏதோ ஒரு ஹெக்டிக் டே முடிச்சுட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லைனா நீங்க சாயந்தரம் இங்க வந்தீங்கனாலே போதும். என்ன பாஷபாய், அப்படியே நம்ம மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஃபீலிங் இருந்தாலும் இங்கே மேலே வந்துடலாம், எல்லாமே மறந்து போகுது ஃபுல்லாக. அப்படியே சிட்டி நம்ம கண்ணு முன்னாடி டோட்டலாக தெரியும் போது ஒரு மாதிரி அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை பாஷபாய், கீழே போனீங்கன்னா 3.5 ஏக்கர்ஸ்க்கு ஃபுல்லாக க்ரீன் ஏரியா தான். ஸோ நம்ம வாக்கிங்க்கு நமக்கு விளையாடுறதுக்கோ எதுக்குமே பஞ்சம் இருக்காது. மெடிடேஷன், யோகா எல்லாமே கிளப் ஹவுஸில் இருக்குது. அண்ட் ட்ராவலுக்கு நீங்களே சொல்லிடுங்க. ஆமாம், சென்னை டிராஃபிக்கை மாரி நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு போய்விடணும், நம்ம ஒய்ஃப் கூட ஷாப்பிங் போகணும், அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இந்த எஸ்பிஆர் சிட்டிக்குள்ளே வந்தால் சுத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லாமே உள்ளவே இருக்கும், ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும், உள்ளவே இருக்கும், அப்படியே ஷாப்பிங் மால் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ஷாப்பிங் போகலாம், ஒய்ஃப் கூப்பிட்டுட்டு உங்கள் பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடலாம், விட்டுட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வேஸ்ட் பண்ணுற டைமை இங்கே யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட. பிகாஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது, நம்ம இதை விட்டு வெளியே போகணுன்ற ஒரு காரணமே நமக்கு தேவை கிடையாது. எஸ்பிஆர் சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்க தேவைக்காக நீங்க வெளியே போக தேவையில்ல சிட்டிக்கு, ஏன்னா எல்லாமே எஸ்பிஆர் சிட்டிலேயே இருக்கு. இந்த மாதிரி நேச்சரோட ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் கிடைக்கணும், நீங்க இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உடனே எஸ்பிஆர் சிட்டிக்கு ஒரு விசிட் பண்ணுங்க. நிறைய நினைவுகளை எங்களுக்கு நீங்க பரிசா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுப்பதற்காக எம்டி ஆஃப் எஸ்பிஆர் சிட்டி ஹிதேஷ் கவாட் அவர்கள் உங்களை ஃபெலிசிட்டேட் பண்றாங்க ஒரு சின்ன மரியாதையோட. பிளாக்ஷிப் விண்ணுக்கும் மண்ணுக்கும் வந்திருந்தேன். இது வந்து இங்கே எஸ்பிஆர்ஸ் சென்னை டாலஸ்ட் பில்டிங் சொல்கிறாங்க, அங்கே வந்து இது வந்து லான்ச் பண்ணுறாங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும்ல. இங்கே வந்து பார்த்தா ஆக்சுவலாக இவங்க சொல்கிறாங்க சென்னை எல்லாம் தெரியுதுன்னு. இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு சென்னையா, அந்த சைடு வெஸ்ட்டு சென்னையா, அந்த சைடு பீச்சு தெரியுதான். பார்க்கும்போது சென்னையோட ஆக்சுவலாக எவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. லைக் எவ்வளோ வீடு இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ரீஸியாக. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சென்னை ஸ்டாலஸ் பில்டிங்கை வந்து பார்த்துட்டு போங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜூலி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஆர் சிட்டியில் தான் இருக்கேன். 37th floor ஷுட் பி 37th floor இருக்கேன். என்ன சொல்கிறது, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்து ரொம்ப டாலஸ்ட் பில்டிங். இங்கேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 360 degrees ஃபுல் சென்னையும் பார்த்த மாதிரி இருக்குது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கான லக்ஸரி விலாஸ்லேருந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலாஸ் வரைக்கும் நம்மளுடைய சென்டர் ஆஃப் சென்னையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எஸ்பிஆர் சிட்டி ஒரு வாட்டி நீங்கள் விசிட் பண்ணால் டெஃபினெட்லி யூ ஃபால் இன் லவ் வித் இட் ஆஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் இட். தேங்க் யூ ஸோ மச்.
ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை ரீகால் பண்ணுறேன். ஒன்று வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டவரான சிஎன் டவர் டொரண்டோ கனடாவில் இருக்கிறது, அதில் எனக்கு உச்சி வரைக்கும் போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா துபாயோட புர்ஜ் கலிஃபா டவர், அது உச்சியில் போயிட்டு நம்ம எட்டையார் துபாயை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சென்னையை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. ஸோ இந்த எஸ்பிஆர் சிட்டியோட இந்த டாலஸ்ட்டு 36th ஃப்ளோரில் வந்து நின்று சென்னையை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாகவும், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சென்னை இப்படி ஒரு வியூவில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. உண்மையிலே இது ஒரு பிரமிப்பு. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர் ஃபார் அந்த ஸ்கூல், ஒரு இனோவேட்டிவ் டிசைனாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ரம்யமான சூழல், கல்வி கற்பதற்கேற்ற ஒரு ரம்யமான சூழல். அந்த சூழலை நான் பார்த்தேன். இங்கே யூனிவர்சல் ஸ்கூல் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்டிங்கே வந்து ஆன்லைனில் போக வேண்டிய சூழல் இருக்குது. பட் எனிவே, பட் நல்லா இட் இஸ் கமிங் அப்பர். கற்றலின் கேட்டலின் என்று, கேட்டலின் பார்த்தலின் என்று, பார்த்தலின் பயிர்தலின் என்று, இதை நானும் இங்கே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். எஸ்பிஆர் சிட்டியில் இருக்கோம், சென்னைஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப். நம்ம எஸ்பிஆர் சிட்டியில் என்ன இருக்குன்னா, ஸ்கூல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பங்களாஸ் இருக்குது, மால் இருக்குது, அண்ட் மெயின் திங் வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹோல்சேல் மார்க்கெட். இப்போது ஜென்ரலாக சென்னையில் நம்ம எங்கேயாவது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அட்மாஸ்பியர் தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்னா, ப்ராப்பர் சானிடேஷன் இருக்காது, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்மளால் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, முக்கியமாக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதா வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட். நம்ம மார்க்கெட் ஆஃப் இந்தியா எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக எஸ்பிஆர் சிட்டி நமக்காக கொடுத்துருக்காங்க. அதோட வியூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட்ன்றது ரொம்ப பழமையான ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து பல மொழி பேசுகிற எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து எல்லா கடைகளும் இருக்குது, ட்ரெஸ் கடை எப்போவுமே இருக்கும். இதே மாதிரியான மின்சி ஸ்ட்ரீட் வந்து நம்ம எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாலேயும் வரப்போகுது. ஏன் இதே மாதிரி மின் ஸ்ட்ரீட்டை வந்து எஸ்பிஆர் மார்க்கெட்லேயே ரீக்ரியேட் பண்ண போறாங்க. இங்கே இருக்கு, இப்போ நாங்க எங்க இருக்கோம், எல்லாமே வாங்கலாம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே பினிமில்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்கிற இடம். இந்த இடத்துல ஷூட் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. பென்னிமில் அப்படின்னாலே அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கான ஒரு இடம் தான். எங்கே பார்த்தாலும் தகரம் டபரா தட்டு முட்டுன்னு கிடக்கும், அந்த மாதிரி தான். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்னால் இங்கே தான் பண்ண முடியும். இல்லைனா சாங்காக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வேற மாதிரி சினிமாக்கு மாற்றுவாங்க. பட் இங்கே வந்த உடனே ஒரு ஃபிலிம் சிட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்ல போனால் இங்கே நிறையா ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வேட்டையார் விளையாடு பென்னிமில்லாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு இந்த இந்த ஏரியாவுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். நான் பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், இவ்வளோ பெரிய செட்டப்பு, சூப்பர் அந்த மாதிரி இருக்குது. விளையாடு போகிறோம்னா அதை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்தா அப்படி தான் அவருக்கு எனக்கே சென்னைக்கில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. நான் அந்த செட்டை பார்த்து அசந்து போயிட்டேன். ரியலாகவே என்னடா அது, திடீர்னு வந்துகிட்டே இருந்தோம், திடீர்னு வேறு ஏதோ ஒரு மின்ட்டில் ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்தவர் வந்து, நிறைய பேர் அதை ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பக்கத்தில் வந்தவர் வந்து இது வந்து செட்டு தானே அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தார் நண்பர். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸ். இன்னொன்று என்னென்னா, என்டர் ஆகும்போதே ஒரு ராயல் பேலஸ் என்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எஸ்பிஆர் சிட்டிக்குள்ளே நிறைய பேர் வந்து, எல்லோரும் மெட்ராஸ்காரங்களும் கிடையாது, எல்லோரும்
மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊர் இந்த எஸ்பிஆர் சிட்டிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இன்னொரு வீட்டுக்குள்ளே உங்களோட சொந்த ஊருக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வெரி குட் ஆம்பியன்ஸ், நீட்லி ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இப்போ மாறி இருக்கிறது. அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் செட், இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங்.